திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி விழா இன்று காலை யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 1:30 மணி முதல் தீபாராதனைகள், உதய மார்த்தாண்ட அபிஷேகமும், கோவில் உள் பிரகாரத்தில் வள்ளி தெய்வான சன்னதியில் யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றன. சுவாமி ஜெயந்தி நாதர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி கும்ப பூஜைகளும் நடைபெற்றன. தமிழகத்தில் அனைத்து முருகப்பெருமான் ஆலயங்களிலும் கந்தசஷ்டி விழா இன்று காலை தொடங்கியுள்ளது. முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்யும் நாளே கந்தசஷ்டியாக கொண்டாடப்படுகிறது. பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்லக்கூடிய முக்கிய இடங்களான விமான நிலையங்கள், ரயில் நிலையங்களில் மக்களுக்கு நாட்டுப்பற்றை ஏற்படுத்தும் விதமாக தேசிய கொடி கம்பங்கள் அமைக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அரியலூர் ரயில் நிலையத்தில் 100 அடி உயரத்தில் தேசிய கொடி கம்பம் அமைக்கும் பணி நிறைவு பெற்றுள்ளது. ராட்சத இயந்திரத்தின் உதவியோடு 100 அடி உயரம் உள்ள கொடிக்கம்பம் நிலைநிறுத்தப்பட்டு ரயில் நிலைய வளாகத்திற்கு முன்பு கம்பம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் கோயில் நடை மண்டல பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்படுகிறது. என்றாலும் பக்தர்கள் தரிசனத்திற்கு நாளை முதல் அனுமதிக்கப்படுவார்கள் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாள் 1க்கு 1000 பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், அனைவரும் கொரோனா பரிசோதனை செய்து கொண்டதற்கான சான்றிதழை பம்பையிலே காண்பித்து சன்னிதானம் செல்ல வேண்டும் என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு கொரோனா பாதிப்பால் திருவாபரணம் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்படாது என பந்தல அரண்மனை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் அனைத்து மத வழிபாட்டு தலங்களும் நாளை முதல் திறக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். என்றாலும் மக்கள் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது மகாராஷ்டிர மாநிலத்தில் கொரோனா தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதாகவும் உத்தவ் தாக்கரே குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறலில் இந்திய ராணுவத்தினர் உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹ்பூபா முஃப்தி தெரிவித்துள்ளார். இதுபோன்ற நிலைமையை மீண்டும் ஏற்படாமல் தவிர்க்க அரசியல் நிர்பந்தங்களை ஒதுக்கிவிட்டு பாகிஸ்தானுடன் அமைதி பேச்சுவார்த்தையை மத்திய அரசு தொடங்க வேண்டும் என்று அவர் டுவிட்டர் செய்தியில் கேட்டுக் கொண்டுள்ளாா்.